ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இப்போ வந்து நம்ம நெத்லி ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு, இது கலர் மட்டும் கிடையாது, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேவையான மசாலா நான் எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ வரிசையாக ஒவ்வொன்றா சொல்கிறேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிட்டிகை, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, ஜீரகம், மல்லித்தூள், வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை, இவ்வளோ தான் நம்ம வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி எடுத்து வச்சுருவேன். நீட்டாக கழுவி வச்சுருக்கேன். நெத்திலி கரை நெத்திலி தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இது அவ்வளோத்தையும் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பாருங்கள், பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நமக்கு தேவைக்கேற்ப ஒரு லெமனும் பிழிஞ்சு விட்டுருங்க. ஸோ இஞ்சி பூண்டு வந்து அப்பப்போ அரைக்க முடியாதுங்கிறதுக்காக நான் வந்து மொத்தமாக பேஸ்ட்டு அரைச்சி ஒரு இதில் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அது 1 வீக் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த 1 வீக்குக்கு நான் வந்து ஒரு 3 பல் முழு பூண்டு எடுப்பேன். அப்புறம் 3 துண்டு இஞ்சி, நல்ல பெரிய இஞ்சி, அவ்வளோத்தையும் எடுத்து அரைச்சி வச்சுருவேன். ஸோ ஈஸியாக பேஸ்ட்டு ஈஸியாக இது பண்ணுறதுக்காக அந்த நேரத்துக்கு நம்ம அரைக்க முடியாதுங்கிறதுக்காக நான் அரைச்சி ப்ரீ ப்ரிப்பேர்டாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க, கெடாமல் அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்போ அவசரமாக நம்ம வந்து பொரிக்கணும்னா கூட ஈஸியாக எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு லெமன் முழுசாகவே, முழு லெமன் வந்து பொரிச்சிக்க பிழிஞ்சு, சாறு மட்டும் பிழிஞ்சு விட போகிறேன். விதையை எடுத்துகிட்டு போட்டாலும் ஒன்றும் இல்லை, விதையோடு போட்டாலும் ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கி விதை எடுக்கலை, எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே போட்டேன். ஸோ நீங்கள் போடும்போது விதையெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக போட்டுருங்க. பாருங்கள், 1-2 விதை அதில் கிடக்குது. நான் பார்த்தேன், 1-2 எடுத்தேன், 1-2 அப்படியே இதாகிடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் பாருங்கள், நல்லா ஒரு லெமன், முழு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன். அப்புறம் தண்ணி எதுவுமே நான் உடலை அப்படியே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு இதே போதும், நல்லா தேங்காயெலாம் போட்டனால மசாலா நல்லா ஒட்டும். ஒரு புளிப்பு கலந்த சுவைக்காக வந்து நம்ம லெமன் போடுறோம். அதுக்கேற்ற மாதிரி காரம் எல்லாம் இது பண்ணிக்குவாங்க. இப்போ காரம் நல்லா சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பெப்பர் கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி எனக்கு இது போதும் அப்படிங்கிறதுனால நான் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கவே தண்ணி நாக்கில் ஊறுது, அந்தளவுக்கு பேஸ்ட்டே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ மீனில் நல்லா இது பண்ணியாச்சு, பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபேன் காற்று கீழே வந்து ஊற வைக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா வெயிலில் கூட வைக்கலாம். நான் வந்து ரூம் வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபேனில் வைக்க போகிறேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை இது ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.